ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைன்டாப்ஸ் நான் பார்க்கப்போந்தான் டிகெட் நியூ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிவிங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கனா டெட் போல் அண்ட் வால்வரின் இன்னொன்று வந்து ராயின் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு திரைப்படமும் மிகப்பெரிய படமாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஜூலை இருபத்தி வருது ஸோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தி எப்பிக் ஃபீச்சர் ஆஃப் தீஸ் டூ பிக் ஃபிலிம்ஸ்னு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிந்தாங்க ஸோ கரெக்டு தானே ஒரு ஹாலிவுட் நடிக்கனுக்கு ஒரு ஹாலிவுட் தானே காம்படிஷனாக இருக்க முடியும் தனுஷின்னா இஸ் அ குளோபல் ஸ்டார் அண்ட் ஹாலிவுட் ஆக்டர் அவர் வந்து எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பயங்கரமாக கலக்கின ஒரு நபர் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து லைக் வால்வீரனும் டெட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்னா கரெக்டான தானே கரெக்டான தானே ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் உச்சம் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் யார் உண்மையான சம்பவக்காரன் அப்படின்றது வந்து தெரியும் தனுஷ் சின்னாவோட ராயனா இல்லை டெட் போல் வாழ்வீரன் திரைப்படமாக இங்கிலீஷில் அந்த படம் சூப்பராக ஓடினாலும் இந்தியாவில் ராயின் திரைப்படம் தான் நின்று பேசும் சவுத் இந்தியாவில் கன்ஃபார்மாக தான் அடித்து பேசும் அதுக்கு நம்ம டவுட் பண்ணவே தேவை இந்த படம் ஆஸ்கார் நாமினேட் ஆனோன்னு ஆச்சிரப்படுறதுக்குலாம் தனுஷ் சின்னாவோட விஷின் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி செல்வராகவன் சார் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது தனுஷ் சின்னாவோட பலர் கலர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுப்பேட்டைக்கு அப்புறம் இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து பன்னால் வடைசெயாக இருக்கட்டும் சரி அசுராக இருக்கட்டும் சரி எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு காம்போ ஆயின் திரைப்படம் வருது ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ண போது ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க மாதிரி